வணக்கம் தினமல ரிவியூஸ் இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பால்தூ ஜான்வார் சங்கீத் பி ராஜனுடைய டேரக்ஷன்லேயும் இந்த திரைப்படம் ரெடியாக இருக்குது படத்துடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய வேலை பையனுக்கு வருது ஆனால் அவருக்கு அந்த வேலை சுத்தமாக பிடிக்கல பட் இருந்தாலும் ஃபேமிலியோடைய சுச்சுவேஷனால் அவர் அந்த வேலையை பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்துக்கு வராரு ஆனால் அந்த வேலைக்கு போனதுக்கப்புறமா தான் தெரியுது அது வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை அங்கே இருக்க யாருமே வேலை செய்ய மாட்டாங்க மிக முக்கியமாக அவர் வந்து ஒரு வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கார் அப்படி இருக்கும் பட்சத்தில் அங்கே இருக்க டாக்டர்ஸ் தான் அந்த வேலையை செய்யணும் அந்த டாக்டர் பார்க்குற எல்லா வேலையும் இவர் இருக்காரு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு இந்த வேலையே வேணாம் வெறுத்து போகும்போது மறுபடியும் அந்த வேலைக்கு வந்து அந்த வேலையை ரொம்ப பிடிச்சி பார்த்துட்டுருக்கோம் போது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு ஒரு விஷயம் நடந்தது ஒரு சோகமான ஒரு விஷயம் அதுல இருந்து அவர் எப்படி வெளியில வராரு மறுபடியும் அந்த வேலையை கண்டினியூ பண்றாரா இல்லையா அப்படின்றது படத்துடைய கதையா இருக்கு மிக முக்கியமா எனக்கு ரொம்ப கோபமாகவும் வெறுப்பாகவும் இருக்குது மலையாள சினிமா மேலே என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் அது பண்ணி சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு தெரியல அதை தாண்டி இயற்கையோட ஒரு கதையை பண்ணுறாங்களே அந்த என்விரான்மெண்ட்டோட அந்த வாழ்வியலோட அந்த ட்ராவலை அவங்க எப்படி பண்ண முடியுது அப்படின்றதே தெரியல அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சீக்வன்ஸ் போதும் இந்த படத்துல மிக முக்கியமாக நம்ம ஹீரோ வந்து இந்த வேலை வேணுமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பார் ஒரு சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் வேணாவே வேணான்னு சொல்லிட்டு உடச்சிட்டு அந்த இடத்துலருந்து பேகை மாட்டிகிட்டு போகிற ஒரு விஷயமாக அதுக்கு அடுத்தபடியாக அவருக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருக்கும் அவர் அவர் அந்த கிளினிக் போன புதுசில் வந்து ஒரு அம்மா வந்து கேட்பாங்க ஒரு சிறப்பு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பை வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு கொடுத்துருவார் அடுத்த ஷாட்டு அந்த ஒரு வெட்னரி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு யானை போகும் இவர்களும் ஒரு பயம் வந்துடும் ஐயோ நம்ம எப்படி அந்த யானையை ட்ரீட் பண்ண போகிறோம் எனக்கு தெரியல ஏன்னா இதை வந்து ஒரு ஐடியாலஜி பண்ணி அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்டு பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆள் அவருக்கு அந்த பயம் இருக்கும்னு தெரியுங்களா அது வெறும் முகத்துலேயே அந்த ஆக்டிங்கிலேயே காட்டிட்டு போயிருப்பாங்க நான் பார்க்க எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு பர்ஃபாமென்ஸை எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரியான ஒரு படங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது புரியலையப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு தொடர்ந்து சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன காரணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்டில் ஒரு கிளைமேக்ஸ் போஷன் வருது அது வந்து உண்மையாவே ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி போடுதுங்க அந்த குட்டி போடுற சீக்வன்ஸ் ரொம்ப சின்ன சீக்வன்ஸு அதை இவங்களுடைய ஸ்க்ரீன் பிளே மூலயமா நம்ம வீட்டுல யாருக்கோ குழந்த பிறந்தா எப்படி இருக்கும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பதட்டம் இருக்கும்ல ஐயோ அந்த குழந்தை எப்படி விடாது பிறக்க போகுது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும்ல அது எல்லாத்தையுமே இந்த படத்தில் நீங்கள் அனுபவிப்பீங்க கண்டிப்பாக டைம் கிடச்சுன்னா தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா இந்த படத்தில் நிறைய ட்ராஜிட்டியான விஷயம் நாங்கள் நடக்குது அந்த ட்ராஜடி எல்லாமே நம்ம காமெடியாக காட்டணும்னு சொல்லிட்டு அவங்கள பண்ணுற ட்ரீட்மெண்ட் அது காமெடியாகவே நம்ம ரிசீவும் பண்ணிக்கிறோம் ஏன்னா அவ்வளோ ஃபன்ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாகவே போகுது ஆனால் டுவர்ட்ஸ் த எண்டில் அவங்க சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நாம ஒரு மதத்து மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம் அதெல்லாம் ஓகே பட் அதனால் மற்றவங்க நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களாம் பாதிப்பு அந்த பாதிப்பு அப்படின்றது எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்ற காட்டுற விஷயமாகட்டும் மிக முக்கியமாக என்னதான் வந்து நம்ம வந்து இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தாலும் கூட நம்ம வீட்டில் அந்த மாதிரியான ஒரு செல்ல பிராணியை வளர்க்குறோன்னா அது நம்ம வீட்டில் ஒரு மனுஷனை தாங்க ட்ரீட் பண்ணுவோம் அந்த ஒரு உணர்வு அந்த ஒரு பாசத்தை இந்த படத்தில் ரொம்ப அழகாக ரொம்ப தெளிவாக காட்டியிருப்பாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் வேற மாதிரியான ஒரு ஆட்களும் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சமும் இறக்கமும் இல்லாமல் அவங்களுடைய எண்ணங்கள் என்னவா இருக்கோ அதை மட்டுமே வந்து மற்றவங்க மேலே திணிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான டைப்ஸும் இருக்காங்க அந்த விஷயத்தை இந்த படத்தில் காட்டின இருக்கும் அதே மாதிரி மதம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா வந்து இங்கே அந்த மாதிரியான படங்கள்லாம் பண்ணால் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துடும் டைரெக்டாகவே சொல்கிறாங்க இந்த மதத்தில் இந்த மாதிரியான பிரச்சனை நடக்குது அதனால மக்கள் இப்படிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் பார்த்து இருக்கேன் எப்படிடா இதை ஒரு படமாக பண்ணுறாங்க அந்த படமாக பண்ணதுக்கு அப்புறமா அவங்க பிரச்சனையும் இல்லாமல் இந்த படம் ரிலீஸ் ஆகி மக்கள் எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு விஷயத்த பாக்குறாங்க ஏன்னா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் எப்பயுமே வந்து படங்களில் காட்டுற சம்பவங்கள் எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு இம்பாக்டாக வந்து சமூகத்துல ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரும் தமிழ் சினிமாவில் முதல் கொண்டு அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ இம்பாக்டபுல்லான விஷயத்த படத்துல காட்டுறாங்க அங்கே ஒரு பிரச்சனையாகவே இது மாறாம வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டுமே பார்த்துட்டு போகிறாங்களே அப்படின்ற ஒரு ஆச்சரியம் வெறும் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற அந்த டீம் மட்டும் இல்லை நான் ஓவராலாக அந்த சொசைட்டியே சொல்கிறேன் அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்குறாங்க பொலிட்டிக்கலாக பொலிட்டிக்கலாக பார்க்குறாங்க இந்த தெளிவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எப்படி இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி படத்தில் நடிச்சிருந்த ஆர்டிஸ்ட் எப்போ அவங்க நடிக்கலாம்லங்க அவங்க வாழ்ந்து இருக்காங்க ஒரு ஒருத்தருமே சொல்கிறேன் படத்தோடைய ஹீரோவாக இருக்கட்டும் மிக முக்கியமாக இன்ட்ரன்ஸோடைய ஆக்டிங் இதுக்கு முன்னாடி நிறைய படத்தில் ஒரு ஆக்டிங்கை பார்த்துருவோம் இந்த படத்தில் த்ரூ அவுட்டாகவே வராது அவரு தான் ஃபன்னு ஒரு இடத்துல என்ன பண்ணுவார் ஹீரோவை கூட்டிகிட்டு வந்துடுவார் ஹீரோக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது இவர் மக்கள்கிட்ட ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பாரு மக்களுக்கு அது வந்து ஒரு அதிருப்தியாகவே இருக்கும் அப்போ இவருக்கு அதுக்கப்புறமா அந்த பாயிண்ட்ஸே இருக்காது நம்ம என்ன சொல்லணும் டக்குன்னு அவர் கையில் மைக் இருக்கும் ஹீரோ கிட்ட கொடுத்துருவேன் நீ பேசுபா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மைக்கில் சொல்லியிருப்பாரு ஏன் நான் என்னங்க பேசுது எயிட்டு எதுவுமே சொல்கிறேன் என்ன கூட்டது நான் என்னங்க பேசுறது ஸ்பீக்கரில் கேட்டுகிட்டு இருக்கும் அது அந்த மைக்கை கீழே வச்சுட்டு ஒரு ஆக்டிங் பண்ணுவார் பார்த்திங்களாங்க நான் எவ்வளோ சீரியஸான ஒரு விஷயத்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆனால் ஒரு அதிகாரியாக இருந்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எனக்கு என்ன தெரியும்னு கேட்குறது பாருங்கன்னு ஒரே அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோ திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க ஏன் அவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு ஒரு விஷயத்தை கேட்குறேன்னு நீங்கள் என்ன சொல்லாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா சீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ரொம்ப நார்மலாக இருக்குது நீங்கள் படத்தில் பாருங்கள் உளுந்து உளுந்து சிரிப்பீங்க அவ்வளோ ஃபன்னாக அவ்வளோ சூப்பராக எடுத்துருந்தாங்க இந்த மாதிரி தான் படத்துடைய ட்ராவல் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவும் இருக்கும் செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே காமெடி இருக்கும் பட் என்ன விஷயத்தை அவங்க சொல்ல வராங்களோ அது ரொம்ப சீரியஸாக ரொம்ப சூப்பராக கொடுத்தேன் அந்த அட்டம் மிக முக்கியமாக டுவோர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் நான் நடந்துட்டேன் எப்படி அவங்க யதார்த்தத்தை கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு விஷயம்னா அந்த ஹீரோ வந்து ஒரு பதட்டத்தில் வந்து பைக்கு ஸ்டாண்டு போட்டு அவர் போயிடுவார் அவர் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பைக்கு டமால் ஊழ்ந்துடும் இதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்லேயே நடந்த ஒரு விஷயம் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி அவங்க எடுக்கிறாங்க மிக முக்கியமாக இது கட் ஷாட் பண்ணி ஒரு சீனாக போனால் போகிறாங்க இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக படத்தில் நிறைய சீக்வன்ஸ் இருக்குது அது எல்லாம் எல்லாத்தையுமே எப்படி அவங்க எடுக்கிறாங்க அப்படின்றது ஆச்சரியம் தான் நீங்க யோசிச்சு பாருங்க அவர் அந்த தூரம் ட்ராவல் ஆன உடனே இந்த பைக் அங்கே விழணும் அதெல்லாம் வந்து எப்படி அந்த டைமிங்கை நோட் பண்ணி என்ன ஐடியாலிச்சி அதை பண்ண முடியுது அப்படின்றது தெரியல ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் டோட்ஸ் த எண்டில் வந்து அது கண் கலங்காத ஒரு மூமெண்ட்டாக இருக்கவே முடியாது அந்தளவுக்கு ரொம்ப எமோஷ்னலான ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க நான் அந்த இடத்த ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நீங்கள் படமாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு சின்ன அனிமேஷன் சீன் வரும் அந்த அனிமேஷன் சீனை வந்து அவங்க ஹேண்டில் பண்ண விதமாகட்டும் அவுட்டாகவே ஒரு கரெக்டான ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கும் ஒரு திரைப்படமாக தான் நான் இதை பார்க்குறேன் நீங்கள் ஏற்கனவே இந்த படத்தை பார்த்துட்டீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்கும் காமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதுலேயும் டா நான் பிரவீன் கே எஸ் பாய்